ஹாய் கார்ஸ் வெல்கம் டு மேனல் டுடே நம்ம பார்க்க போகிறது ரீஜாய்ஸ் இன் யோ எனிமீஸ் அப்படிங்கிற பிஎல் மேங்காவோட சாப்டர் த்ரீ தான் ஸோ இந்த மேங்காவோட ஸ்டார்டிங்லேயே ரெண்டோட ஃப்ரெண்ட் வந்து அவன்கிட்ட எப்படி போச்சோ அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் அது மட்டும் இல்லாமல் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன் எனக்கு என்ன கொடுக்க போகிறான் அப்படின்னு கேட்க இவனோ டே போடா அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து கிளம்புறான் ஏன் என்னாச்சு பிளாப் ஆகிடுச்சா நீ ஏன் ஒன்றுமே சொல்லாமல் போகிற ஏதாவது அகெயின் பேசியிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி அவன் ஃப்ரெண்ட் கேட்க இவன் கண்டுக்கவே இல்லை அவன் பாட்டு போய்கிட்டே இருக்கான் சைடு வந்து சென் வந்து ரெஸ்ட் ரூமில் இருக்கான் அப்போ அவனோட பிரதர் வந்து மெசேஜ் பண்ணுறான் ஃபஸ்ட் டே ஸ்கூல் வந்து எப்பட்றா போகுது அப்படிங்கிற மாதிரி ஸோ இவனும் நல்லா நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி ரிப்ளை பண்ணுறான் ஸோ அவனோட பிரதர் வந்து நீ வந்து ரொம்ப பேச மாட்டேன் பட் இருந்தாலும் எல்லாரு கூடையும் பேச அப்போ தான் உனக்கு நியூ ஃப்ரெண்ட் கிடைப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நான் அவன் கூட இல்லை அப்படிங்கிறதுனால நீயே உன் ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு மெசேஜ் போட இவனும் ஓகே அப்படின்னு ரிப்ளை பண்ணுறான் ஸோ அந்த டைமில் வந்து நம்மளோட ரெண்டும் அந்த ரெஸ்ட்ரூண்டில் வந்து என்ட்ரு ஆகிறான் ஸோ சென்னுக்கு அடிபட்டிருக்கிறத நோட்டீஸ் பண்ணி உனக்கு அடிபட்டுச்சா சாரி நான் வந்து தெரிஞ்சே பண்ணல அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான் அதுக்கு சென்னும் வந்து ஓகே அப்படின்னு சொல்கிறான் பட் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க அவன் ஃப்ரெண்ட் வந்து ஏன் என்னாச்சு நீ அவனை புலி பண்ணியா ஃப்ரெண்ட் இதெல்லாம் ரொம்ப ஓவர் பார்த்துக்கோ அவன் உன்னை விட அழகாக இருக்கிறான் நல்லா படிக்கிறான் அப்படிங்கிறதுக்காக நீ வந்து அவனை புலி பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க ரென்க்கு வந்து டெய் நிறுத்துறியா யார் யாரை புள்ளி பண்றா நீ ஏன் ஸ்டோரி மேக் பண்ணிக்கிட்டு இருக்க அது வந்து ஒரு ஆக்சிடென்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் இவனுக்கும் என்ன சொல்ல அப்படிங்கிறது தெரியாம ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறான் நம்ம சென்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்த விட்டா அவன் ஐசா போக இரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ரென் வந்து சென்னை பிடிச்சி இன்னும் அப்படின்ட்டு பேண்டேஜை கொடுக்குறான் இப்போ நம்ம ரெண்டு பேரும் ஈவன் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்கிறான் பட் சென் வந்து இன்னும் அந்த பேண்டேஜ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கான் ஏதோ புதுசாக பார்க்குற மாதிரி ஏதாவது சொல்கிறா எனக்கே ஒரு மாதிரி வெக்கமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்ம ரென் வந்து அவனுக்குள்ளே நினச்சிக்கிறான் அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது கிளாஸில் வந்து நம்மளோட ரென் வந்து உள்ளே வரவும் நோட் பண்ணுறான் நம்ம சென் கையில் வந்து அந்த பேண்டேஜ் வந்து ஒட்டியிருக்கிறத ஸோ யூஸ் பண்ணிட்டான் போகலாம் அப்படின்னு நினச்சிக்கிறான் பட் வந்து கிளாஸ் மானிட்டருக்கு அடிபட்டுச்சு எப்படி இருக்காங்க நான் கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவன் ரீஃபில் எடுத்து ஒரு பிட் பேப்பரில் வந்து கிறுக்க ஆரம்பிக்கிறான் எழுதி நம்ம என்கே அதை பாஸ் பண்ணுறான் நம்ம ரெண்டு பேரும் பக்கத்தில் தானடா இருக்கோம் நீ டேரெக்டாகவே என்கிட்ட சொல்லலாமே அப்படிங்கிற மாதிரி அவன் நினச்சாலும் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறான் உனக்கு வலிக்குதா அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்க இவனும் இல்லை பட் நீ இவ்வளோ கேரிங்காக இருப்பா அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எழுதி அவனுக்கு பாஸ் பண்ணேன் அதுக்கு அங்கேருந்து ரிப்ளை இல்லை நான் வந்து ஒன்றை மட்டும்தான் அவ்வளோ கேர் எடுத்து பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து ஆன்சர் பண்ணுறான் நான் தான் ஏதாவது நினச்சிக்கிறேனா இல்லை இது உண்மைக்குமே வியர்டாக தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம சென் வந்து அவனுக்கு அவனே நினச்சிக்கிறான் சட நம்மளோட கிளாஸ் மானிட்டர் வந்து கேட்குறாங்க இந்த கொஷினுக்கு அவனுக்கு ஆன்சர் தெரியுமா அப்படின்ட்டு சென் கிட்டே டவுட் கேட்குறாங்க அவனும் சொல்ல வரான் பட் வந்து கிளாஸ் மானிட்டர் அவனுக்கு பின்னாடி இருக்கிற நம்ம ரெண்டை பார்க்குறாங்க அவன் சீரியஸாக நம்மளோட கிளாஸ் மானிட்டரை சைட் இருக்கான் பட் அவங்க என்ன நினச்சாங்கன்னு தெரியல என்னால் முடியும் நானே யோசித்தேன் அப்புடின்னா என்னால் பண்ண முடியும் ஐ கேன் டூ இட் அப்படிங்கிற மாதிரி அவங்க திரும்பிக்கிட்டு அவங்களுக்கு அவங்களே வந்து மோட்டிவேட் பண்ணிக்கிறாங்க இதை பார்த்த ரென் வந்து ஓ அவங்க ரொம்ப ஷை போல் அப்படின்னு நினச்சிக்கிறான் பட் நம்மளோட சின்னம் என்ன நடக்குது அப்படிங்கிற தெரியாமல் உட்காந்துருக்குறான் அதுக்கப்புறமா எல்லாரும் இன்ட்ரவல் பீரியட் போல் எல்லாரும் இருக்காங்க அந்த டைமில் வந்து நம்மளோட கிளாஸ் மானிட்டர் முன்னாடி போய் யாரெல்லாம் ஃபீஸ் பே பண்ணலையோ அவங்க வந்து சீக்கிரமாக பே பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் எப்போ டெட் லைன் அப்படின்னு சொல்லிட்டு சென் வந்து கிளாஸ் கிட்டே கேட்குறான் கிளாஸ் மானிட்டர் நெக்ஸ்ட் வீக் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட் சீனே வந்து சென் வந்து அவனோட கிளாஸ் டீச்சர்கிட்ட போயிட்டு எனக்கு அந்த எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் வந்து வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் ஏன் பேரண்ட்ஸ் வந்து அக்ரி ஆகலையா அது வந்து கண்டிப்பாக படிக்கணும்னு இல்லை பட் சீனியர் இயரில் நீ இருக்கிறதுனால ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பட் இவன் வந்து இல்லை நான் வந்து என்னோட கிரேட் டிராப் ஆகாமல் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் ஸோ திரும்பி பார்த்தா நம்மளோட ரென் வந்து அங்கே நின்றுட்டுருக்கான் அவனுக்கு ஏதோ பனிஷ்மெண்ட் போல் சார் ஏதோ பெருசாக பண்ணிட்டு மாட்டியிருக்கிறாங்க ஸோ இதோட சாப்டர் த்ரீ வந்து இங்கே க்ளோஸ் ஆகுது நான் எப்படி ரிவ்யூ பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்